ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு போகணும் போகிறதுக்கு ஒரே டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு படகு தான் ஒரு சின்ன நதியை தாண்டி போக வேண்டியிருந்தது இந்த படகுல நிறைய பேர் ஏறின்னு இருக்கா இரண்டு துறவிகளும் ஏறியிருக்கா இப்போ ஒரு பெண்மணி அந்த படகுல ஏறுறத்துக்கு வரா படகுல ஏறுறதுங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் வேணும் ஏன்னா ட்ரெயினில் ஏறுற மாதிரியோ பஸ்ஸில் ஏறுற மாதிரியோ படிக்கட்டெல்லாம் இருக்காது ஒரு ஸ்டூல் போட்டு ஏறணும் அந்த பெண்மணிக்கு பழக்கம் இல்லை ரொம்ப சிரமப்படுறா ஏற முடியாமல் அப்போ உள்ளே இருக்கிற ஒரு துறவி தன்னுடைய கையை கொடுத்து அந்த பெண்மணியை மேலே தூக்கி விடுறார் இந்த பெண்மணியும் நன்றி சொல்லிவிட்டு அந்த படகுல போய் அமர்ந்துக்கிறா துறவி இவர்களெல்லாம் அந்த படகு கிளம்பி அடுத்த ஊருக்கு போயாச்சு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் கழித்து இரண்டு துறவிகளும் அப்படி பேசிட்டுருக்கும் பொழுது அந்த கையை பிடித்து அந்த பெண்மணியை தூக்கி விட்டாரே அந்த துறவியை பார்த்து மற்றொரு துறவி சொல்கிறார் என்ன இருந்தாலும் நீ பண்ணினது தப்பு தான் அப்படிங்கிறார் என்ன தப்பு பண்ணின இல்லை இல்லை என்ன இருந்தாலும் நீ பண்ணினது தப்பு தான் என்ன தப்பு பண்ணி இல்லை இல்லை அன்னிக்கு நீ பண்ணினது தப்பு தான் என்னைக்கு அன்னைக்கு என்ன அன்றைக்கி இல்லை அந்த பெண்ணை கையை பிடிச்சி தூக்கி விட்டே அதுதான் தப்பு இந்த துறவி சொல்கிறார் அந்த பொண்ணை அந்த க்ஷணத்தில் நான் இறக்கி விட்டுட்டேன் நீ மாதக்கணக்காக உன்னுடைய மனசில் அந்த பெண்ணை தூக்கி வச்சுருக்க அப்படின்னு சொன்னார் நம்முடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்ம வந்து மனசில் சந்தோஷம் இல்லாமல் ஒரு அமைதி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப திண்டாடுறோம் இன்றைக்கி மாடனாக சின்ன குழந்தை கூட ஒரு ரெண்டாவது படிக்கிற பையன் கூட பரீட்சை எழுதும்பொழுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறான் அடிக்கடி டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து ரொம்ப சகஜமாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப சகஜமாக இருக்குது காரணம் என்ன எல்லாரும் அமைதி வேணும்னு ஆசைப்படுறோம் அந்த அமைதியை இன்னொருத்தர் கொடுக்கவும் முடியாதுங்கிறது தெரியும் அமைதியை நாம் தான் கெடுத்துக்கிறோம் இப்படி கெடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு தேவையில்லையோ எந்தெந்த விஷயங்கள் நம்ம மறக்கணுமோ அந்த விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டுருக்கோம் எந்தெந்த விஷயங்களை நாம் நினச்சி பெருமைப்படணுமோ சந்தோஷப்படணுமோ அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப வசதியாக மறந்துடுறோம் மொத்தத்தில் சொல்லப்போனால் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நிறையா ஞாபகம் வச்சுருக்கோம் தேவையான விஷயங்களை வந்து நம்ம மறந்துடுறோம் அதுதான் நம்ம நாமே அமைதி இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஒரு அறை இருக்குது அந்த அறையில் போய் நம்ம உட்காரத்துக்கு போகிறோம் அங்கே உட்காந்துட்டு ஏதோ படிக்கணும் படித்தா அந்த ரூமில் குள்ளே போகும்போது பார்த்தோன்னா ஒரே டஸ்ட் இருக்குது ஒட்டட இருக்குது அங்கே ஒரு சுவாமி படமும் மாட்டிருக்கு ஒரு மல்லிப்பூ மாலையும் போட்டிருக்கு அங்கே ஏதோ ஒரு வருஷங்காரமான ஒரு காலண்டரும் இருக்குது டக்குன்னு பார்த்தா ஒரு தேல் ஓடித்து ஒரு பொந்து போய் மறைஞ்சு போயிடுத்து அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு டக்குன்னு வாந்தி வந்தது வாந்தி எடுத்துட்டோம் பக்கத்தில் பார்த்தா ஒரு டாய்லெட் பாத்ரூம் ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குது இந்த ரூமில் உட்காந்துட்டு நம்ம இப்போ படிக்க போகிறோம் ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறோம் இந்த ரூம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் மனசு தான் இதில் ஏற்கனவே டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய வாசனை ஒரு பக்கம் ரெண்டாவது நாம் எடுத்த வாந்தி அப்படிங்கிறது என்னென்னா நாம் பண்ணின சில தவறான செயல்களுடைய கில்ட்டி கான்ஷியஸ் தான் அதில் இருக்கக்கூடிய வாமிட் அதில் ஒரு சுவாமி படத்தில் மல்லிப்பூ மாலை அப்படின்னா அப்பப்போ நம்ம பண்ணுற ஒரு தெய்வ பக்தி பக்கத்தில் ஒரு ஸ்ங்காரம் அப்படிங்கன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய காம உணர்வுகள் அந்த இடத்துல ஒரு தேல் வந்து மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரை பற்றி இருக்கக்கூடிய பயம் இப்படி எல்லாம் கலந்த கலைவைகளை இந்த மனசில் வந்து நம்ம ஏற்றி இருக்கோம் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தில் இது என்ன நடக்க போகிறதோ இது என்ன நடக்க போகிறதோ என்ன நடக்க போகிறதோன்னு கவலைப்பட்டிருப்போம் அதுக்கு ஒரு முடிவு வந்துடுத்தோ இன்றைக்கி அதை மறந்து போயிடுச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா காலங்கிறது ஒன்று அதை நடத்திட்டு போயிடும் அதுக்கு நம்ம விரும்புகிறமோ விரும்பலையோ அது நடந்து தான் ஆகும் அது மேலே நமக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் நமக்கு கிடையாது அதனால தான் இங்கிலீஷில் அழகாக நமக்கு வந்து நிகழ்காலத்தை பொழுது பிரசென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறா பிரசன்ட்னா என்ன நம்ம கொடுக்கும் பொழுது பிரசென்டேஷன் கிஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஒரு டைம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பிரசன்ட் பகவான் கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட் பிரசன்டேஷன் முடிந்த வரைக்கும் தோ இட் இஸ் டிஃபிகல்ட் நம்ம ஒரு நிகழ்காலத்திலேயே வாழ கற்றுக்கணும் நிகழ்காலத்தை வாழ கற்றுண்டோம் அப்படின்னா அப்புறம் ஃப்யூச்சர் ஈஸியாக போயிடும் பாஸ்ட்டை பற்றி நம்ம ரொம்ப நினைக்கவே கூடாது நடந்த ஒரு விஷயங்கள்லேருந்து நமக்கு ஒரு பாடம் கற்றுண்டோம் அப்படின்னா அதை நினைக்கலாமே தவிர வேறு தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம போட்டு குழப்பின் இருக்கக்கூடாது நம்ம ஆஃபீஸில் ஒரு ஒரு நமக்கு பிடிக்காதவர்கள் அவர்கள் ஏதாவது பதில் சொன்னால் அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுடைய டைம் நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய சாமர்த்தியம் அதெல்லாம் செலவழிக்கிறத காட்டிலும் நல்லா படிக்கலாம் நல்ல ஒரு ஆர்ட் கற்றுக்கலாம் நம்மளுடைய ஒரு எனர்ஜி அண்ட் டைம் அண்டு நம்மளுடைய ஒரு நாலேஜை வந்து ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு யூட்டிலைசிங் வேலை வந்து நம்ம செலவழித்தோம்னா வாழ்க்கை என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒருத்தரை ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணிக்கிறதுலையும் ஒருத்தரை டீஸ் பண்ணுறதுலையும் இல்லை ஒருத்தரை வருத்தப்பட வைக்கிறது அந்த சாட்டிசம் அதில் தான் நம்மளோட எனர்ஜி நம்மளோட டைம் இதெல்லாம் நம்ம நிறையா செலவழிக்கிறோம் நம்மளே பார்த்தா தெரியும் நான் அவனை எப்படி தெரியுமா நோஸ் கட் பண்ணினேன் அப்புறம் அவனுக்கு ஃபேஸே இல்லை இதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு அதில் நம்ம வந்து அவ்வளோ செலவழிக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு மனசில் என்னென்ன பாஸ்டில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடணும் எரேஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த தாட் வரும்போதே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அதை வளர விடக்கூடாது தனிமையில் உட்காந்துட்டு அதெல்லாம் வளர விட்டுட்டு யோசிச்சுண்டு அதை நாமே ரசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஸ்டாப் இட் இன் பிகினிங் இட் செல்ஃப் அண்ட் டெஸ்ட்ராய்ட் அதை வளர விடாமல் பண்ணிவிடும் ஒரு பத்து தரம் அதை தலை தூக்கும் பொழுது வளர விடாமல் பண்ணிட்டியானால் அதை திரும்பி கிளம்பவே கிளம்பாது அதை என்கரேஜே பண்ணக்கூடாது அதை விட வாழ்க்கையில் நமக்கு நிறையா நன்மை பண்ணினவர்கள் இருக்கா சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கு எது சந்தோஷமாக இருக்கோ அதுதான் மனதுக்கு ஆரோக்கியமான விஷயம் மனதுக்கு எதெல்லாம் வருத்தமாக இருக்கோ மனதுக்கு அதுதான் வியாதி வியாதியை வளர்க்கவே கூடாது ஆரோக்கியமான சூழ்நிலையில் தான் மனசை வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீ வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு கவலைப்படுறத காட்டிலும் இந்த ப்ரெசண்ட் இந்த டைம் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணினோம்னா தானாகவே ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு பாதையில் நம்ம கரெக்டாக போயின்ட்டு இருந்தோம்னா கோல் கண்டிப்பாக ரீச் ஆகிட்டு போகும் கோல் எவ்வளவு தூரம் இருக்குது கோல் என்ன பண்ணும் அப்படிலாம் கேள்வி கேட்குறத விட இஃப் த பாத் இஸ் கிளியர் தன் த கோல் இஸ் அட்டைண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பாத் இருக்கு அந்த பாத் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இன்றைய ஒரு நாள் இன்றைய ஒரு மூமெண்ட் அதை நம்ம சரியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா போகிறோம் அப்படி போயிட்டோம்னா சுலபமாக நம்மளுடைய ஒரு கோலை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் இல்லைன்னா கோலை பத்தி நம்ம கவலைப்படுறது கற்பனை பண்றது அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிறது அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது